ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் மீ இன்றைக்கி சயின்ஸ் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் அதை பேஸ் பண்ண சில எக்ஸாம்பிள்ஸ் அதான் பார்க்க போகிறோம் அதை பேஸ் பண்ணதில் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நான் வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்க்கலாம் நியூட்டன்ஸ் தேர்ட் இது எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஈஸியான ஒரு லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இதான் நியூட்டன்ஸ் தேர்ட்லா தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் அதாவது என்னென்னா எந்த ஒரு செயலுக்கும் எதிர் செயல் இருக்கும் எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் எந்த ஒரு வினைக்கும் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ச அதுக்கு அந்த நம்ம செஞ்ச அந்த வினைக்கு சரிசமமான எதிர்வினை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நியூட்டன்ஸ் தேர்டில் அந்த வினையும் எதிர்வினையும் எப்பவுமே ஒரே பொருளில் இருக்காது வேறு வேறு பொருளில் தான் நடக்கும் அதுதான் சொல்கிறாங்க ஃபார் தேர் ஆ தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் அதாவது வினை எதிர்வினை ரெண்டும் சமமாக இருக்கும் ஆனால் வேறு வேறு பொருளில் தான் அது நடக்கும் இப்போ வந்து அதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா ஏ அப்படின்னு ஒரு பாடி இருக்குது அது வந்து பீன்ற ஒரு பொருள் மேலே ஏ பி அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது அந்த ஏன்ற பொருள் பீன்ற பொருள் மேலே செயல்படுத்துகிற அந்த ஃபோர்ஸுக்கு பேர் எஃப் ஏ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அது ஆக்ஷன் அப்போ அந்த பி வந்து திரும்ப ஏ மேலே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல அந்த ஃபோர்ஸுக்கு வந்து எஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் பேர் வச்சோன்னா இந்த எஃப்ஏவும் எஃ்பியும் ஈக்குவலாக இருக்கும் இதில்னா மேக்னிட்டியூடில் ஆனால் டேரக்ஷனில் ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது எஃபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ டேரக்ஷனில் ரெண்டும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் பட் மேக்னிட்டியூடில் அந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபைவ் நியூட்டன்னா அதுவும் ஃபைவ் நியூட்டன் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் டேரக்ஷன் மட்டும் மாறி இருக்கும் அதுதான் ஏபின்னு ரெண்டு பொருள் இருந்தால் ஏ வந்து பி மேலே செலுத்துறது எஃப்ஏ பி வந்து ஏ மேலே ரியாக்ட் பண்ணுறது எஃபி அப்போ எஃபி வந்து எஃப்ஏக்கு மேக்னிட்யூடில் ஈக்குவலாக இருக்கும் டேரக்ஷனில் ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால தான் எஃபிஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் ஓகே நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கான மொதல் எக்ஸாம்பிள் மொதல் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம நிறைய பறவை பறக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த பறவை பறக்கிறது தான் இதுக்கான மொத எக்ஸாம்பிள் அந்த பறவை என்ன பண்ணவும் அதோடய சிறகால காற்றை கீழே தள்ளும் அது ஆக்ஷன் அந்த காற்று பதிலுக்கு என்ன பண்ணுதான் அந்த பறவையை மேலே தள்ளும் பறவை காற்றை கீழே தள்ளுது அது ஆக்ஷன் இந்த காற்று பறவையை மேலே தள்ளுது அது வந்து ரியாக்ஷன் ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஆனால் வந்து டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும் பறவை கீழே தள்ளும்போது இந்த காற்று பறவையை மேலே தள்ளுது இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கான மொத எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பறவை வந்து கீழே தள்ளும்போது காற்று வந்து மேலே தள்ளுது அடுத்தது ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம ஸ்விம்மிங்லாம் பார்த்துருப்போம் ஸ்விம்மிங் பண்ணுவோம் நீச்சல் அடிக்கிறோம் இல்லையா அதுதான் இப்போது ஒரு ஆள் நீச்சல் அடிக்கும்போது அவர் வந்து அந்த கையால் காலாலேயோ தண்ணியை வந்து பின்னாடி தள்ளுறாங்கல்ல கை காலை வச்சு அசைச்சு தண்ணியை பின்னாடி தள்ளுறாங்க அது ஆக்ஷன் பதிலுக்கு அந்த தண்ணி என்ன பண்ணுமா அவங்கள முன்னோக்கி நகர்த்தும் அது தான் ரியாக்ஷன் ஸோ நம்ம வந்து தண்ணியை பின்னாடி தள்ளும் நீச்சல் அடிக்கும் போது தண்ணியை பின்னாடி தள்ளுறது ஆக்ஷன் அதுக்கு ஈக்குவலாக பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளை முன்னுக்கு தள்ளுறது ரியாக்ஷன் சரிங்களா இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் நல்லா தெரியும் இப்போ கவனித்து பாருங்கள் அடுத்தது இதுக்கான லாஸ்ட் மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் கன்னில் இருந்து நம்ம வந்து கன் ஃபயர் பண்ணுறோம்ல துப்பாக்கி சுடும்போது புல்லட் முன்னோக்கி பாயும் அப்போ வந்து லைட்டாக வந்து அந்த கன்னில் ஒரு ஜர்க் இருக்கும் அதை வந்து ரீகாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கன் வந்து பின்னாடி மூவ் ஆகுதுல்ல அது வந்து நம்மளுடைய ரியாக்ஷன் புல்லட் முன்னோக்கி பாய்றது வந்து ஆக்ஷன் அதனால் அந்த ஃபோர்ஸ்னால் இந்த கன் வந்து லைட்டாக பின்னோக்கி வர்றது வந்து ரியாக்ஷன் சரிங்களா அந்த முன்னோக்கி பாயிற அந்த ஃபோர்ஸை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பின்னோக்கி வரும் அந்த கன் அதுதான் வந்து ரியாக்ஷன் அந்த புல்லட் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த முன்னாடி போகிற அந்த ஃபோர்ஸை வந்து இது பேக்வர்ட் ஃபோர்ஸில் ஈக்குவலைஸ் பண்ணும் அது ரியாக்ஷன் ஓகேங்களா யோ இதில் வர மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நியூட்டன்ஸ் லானா என்ன அதோடய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அது ரெண்டும் வந் ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டும் வேறு வேறு பாடியில் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் எஃபி இஸ் ஈக்குவல் மைனஸ் எஃப்ஏ ரெண்டு ஃபோர்ஸும் வந்து மேக்னிட்டியூட்டில் சேமாக இருந்தாலும் டைரக்ஷனில் அப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அது அப்புறம் இந்த நியூட்டன்ஸ் தேர்டில்க்கான மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் ஒன்று பேர்ட் ஃப்ளை ஆகுறது இன்னொன்று ஸ்விம் பண்ணுறது இன்னொன்று கன் வந்து ஃபயர் ஆகிறது கன் ரீகாயில் ஆகிறது சரிங்களா அடுத்த டாப்பிக்கோடு அடுத்த கிளாஸில் பார்க்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்